வணக்கம். இந்த வீடியோல ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 2 பார்க்க போறோம். யூனிட் 2ல பிரசிடன்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ன்ற டாபிக் தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ பிரசிடன்ஸ் ஆஃப் ஆபரேட்டரை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஆபரேட்டர்ஸ்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த டாபிக்ல வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள், சிம்பிள்ஸ் தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் சொல்றோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா, சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் பை யூசிங் ஆப்ரன்ஸ். ஆப்ரன்ஸ்னா என்னன்னா வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்க்கு இன்புட்டா கொடுக்குற எலிமெண்ட் தான் என்னன்னு சொல்றோம்னா ஆப்ரன்ஸ் சொல்றோம். சோ ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைட்ல வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஆப்ரன்னும், ரைட் சைட்ல வர எலிமெண்ட் எல்லாம் ரைட் ஆப்ரன்னும் ரெப்ரசென்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பிளஸ் பி அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா, இங்க பிளஸ் அப்படின்றது என்ன, ஆப்ரேட்டர். சோ இது இந்த ஏவும் பியும் என்னன்னா ஆப்ரன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இது ஆப்ரன்ஸ் சொல்றாங்க. சோ லெஃப்ட் சைட்ல வர ஆப்ரண்ட் எல்லாம் லெஃப்ட் ஆப்ரன்னும், ஆப்ரேட்டர் சிம்பிளுக்கு ரைட் சைட்ல வர ஆப்ரன்ஸ் எல்லாம் ரைட் ஆப்ரன்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. சோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பாரிசன், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் அண்ட் ஐடென்டிட்டி. இது ஒன் பை ஒன் இப்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த டேபிள ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ பிளஸ், பிளஸ் வந்து அடிஷன் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுது, தென் மைனஸ் ஸ்டார் சிம்பிள் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மல்டிபிளிகேஷன், தென் டிவிஷன், மாடுலோ ஆப்ரேஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்பனேஷன். எக்ஸ்பனேஷன் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பவர், 2 to the power of 3 நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா அப்போ டபுள் ஸ்டார் வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். தென் ஃப்ளோர் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன்னா என்னன்றத நம்ம முன்னாடி வீடியோ பார்த்திருக்கோம். இதுவும் சிமிலர் டு டிவிஷன் தான், பட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிராக்ஷனல் பார்ட்டை இக்னோர் பண்ணிட்டு ஹோல் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பாக்குறோம். சோ அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கோம். சோ இங்க மாடுல ஆப்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கேன், ஒய் ஈக்குவல் டு 2. எக்ஸ் மாடுல் ஆஃப் ஒய்னா என்ன பண்ணும், 25 மாடுல் ஆஃப் 2 பெர்ஃபார்ம் பண்ணும். சோ 8 2 24 போனா ரிமைனிங் என்ன, 1. சோ ரிமைண்டர் வேல்யூ தான் எது ரிட்டர்ன் பண்ணும், மாடுலோ ஆப்ரேஷன். 1 ரிசல்ட் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸோட எக்ஸுக்கு சம் வேல்யூ கொடுத்துருக்கோம், ஒய்க்கு சம் வேல்யூ கொடுத்துருக்கோம். எக்ஸ் டிவைடட் பை ஒய்னு பெர்ஃபார்ம் பண்ணதுல நமக்கு கிடைச்சது ஃபுளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் எப்பவுமே ஃபுளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். தென் ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ் \y கொடுத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன அப்படின்னா, டிவிஷன் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், பட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஹோல் வேல்யூவை மட்டும் இங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். அதான் ஃப்ளோர் டிவிஷனோட யூஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பனன்ஷியல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், தட் இஸ் இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 அப்படின்றது தான் இங்க டபுள் ஸ்டார்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இது எப்படி எடுத்துக்கோனா 2 to the power of 2. சோ 2 to the power of 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 4 அப்படின்ற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கம்பாரிசன் ஆப்ரேட்டர். கம்பாரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பாரிசன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது 2 values வந்து கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் தான் வந்து இந்த டேபிள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா கிரேட்டர் தென், நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென், ஈக்குவல் டு 2 values வந்து ஈக்குவலா செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஈக்குவல் டு கொடுத்தா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்டா உங்க சிஸ்டம் எடுத்துக்கும், அதனால டபுள் ஈக்குவல் டு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணும்னா, ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்றதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்ணுவோம். தென் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேஷன், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்ணும். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ரெண்டு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இது கம்பாரிசன் ஆப்ரேட்டர். கம்பாரிசன் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன், ஒய் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஒய்யான் செக் பண்ணும், 20 இஸ் கிரேட்டர் தன் 10 செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ, அதனால ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய்யான் செக் பண்ண சொல்லியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 10, 20 இஸ் லெஸ் தென் 10 செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது.
நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்ணுவோம். தட் இஸ் 20 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்ணுவோம். இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. சோ எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 20னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 56, ஒய் ஈக்குவல் டு 23. இங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்ணிருக்கோம். சோ எக்ஸோட வேல்யூ 56 கிரேட்டர் தன் ஒய்ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஈக்குவல் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, பட் கிரேட்டர் தன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, அதனால ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யான்னு செக் பண்றோம். 56 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 23, இல்ல 23 விட வேல்யூ அதிகம் 56, சோ ஃபால்ஸ் இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், லைக் அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும், ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்ற ரிசல்ட ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒரு வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னாலும் என்ன பண்ணும், ஃபால்ஸ ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனா ஆர் ஆப்ரேஷன் டூ வேல்யூஸ கம்பேர் பண்ணும், ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தா கூட ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிரும். நாட் ஆப்ரேஷன் வந்து காம்ப்ளிமெண்ட் வேல்யூ, தட் இஸ் ஆப்போசிட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஈக்குவல் டு ட்ரூன்னு நீங்க ஏற்கனவே செட் பண்ணிருக்கீங்க, நாட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ணும். சோ லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறோம். இங்க எக்ஸோட வேல்யூ ட்ரூன்னு செட் பண்ணிருக்கோம், ஒய்யோட வேல்யூ வந்து ஃபால்ஸ். இப்ப பிரிண்ட் எக்ஸ் அண்ட் ஒயின் கொடுத்தா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், ஒரு வேல்யூ ட்ரூ ஒரு வேல்யூ ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணணும்னா அண்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணாது, ஏன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு அண்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ இங்க ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆர் ஒய்னா எக்ஸ் வந்து ட்ரூ ஒய் வந்து ஃபால்ஸ், ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தா போதும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிரும். நெக்ஸ்ட் நாட் எக்ஸ், ஏற்கனவே எக்ஸ்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். நாட் எக்ஸ்னா அதோட ஆப்போசிட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும், சோ ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணும். இது காம்ப்ளிமெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். ஜீரோனா ஒன்னு, ஒன்னுனா ஜீரோ. ஏ ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 30, சி ஈக்குவல் டு 40 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ இஃப் ஏ இஸ் லெஸ் தென் பி அண்ட் ஏ இஸ் லெஸ் தென் சியான்னு செக் பண்றோம். இங்க ரெண்டு கண்டிஷன் செக் பண்றோம், 20 இஸ் லெஸ் தென் 30 செக் பண்றோம் அண்ட் 20 இஸ் லெஸ் தென் 40 செக் பண்றோம். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கிறதுனால ஏவோட வேல்யூ ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் அண்ட் ஆப்ரேஷன் வந்து பிரிண்ட் இந்த வேல்யூ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது, தட் இஸ் ஏவோட வேல்யூ ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணாது. சோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆன் செக் பண்றோம், ஆர் ஏ இஸ் லெஸ் தென் சி ஆன் செக் பண்றோம். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆனா என்ன அர்த்தம்னா 20 இஸ் கிரேட்டர் தென் 30 செக் பண்றோம், ஆர் ஏவோட வேல்யூ என்ன 20, 20 இஸ் லெஸ் தென் 40 செக் பண்றோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த கண்டிஷன் ஃபெயில், ஏன்னா 20 இஸ் கிரேட்டர் தென் 30 இல்ல லெஸ் தென் 30 இல்லையா, சோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருச்சு. பட் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு. ஆர பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும், சோ ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வரும். நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்லயே பாத்துருக்கோம், ட்ரூனா வந்து 1 வேல்யூ எடுத்துக்கும், ஃபால்ஸ்னா 0 வேல்யூ எடுத்துக்கும். சோ ஒய் ஈக்குவல் டு 0 செட் பண்ணா என்ன மீனிங்னா ஒய் ஈக்குவல் டு ஃபால்ஸ் செட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நாட் ஒய்னா அதோட ஆப்போசிட் வேல்யூ ட்ரூவா பிரிண்ட் பண்ணும். ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நாட் ஒய்னா ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் மெமரியில டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணும் போது இதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம், பைனரி வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும், தட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6 அப்படின்னா 6 ஓட பைனரி வேல்யூ வேணா 0110 ஸ்டோர் ஆகும். சோ இந்த பைனரி வேல்யூஸ் நீங்க ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த டேபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆம்பர்சன் சிம்பிள் வந்து பிட் வைஸ் ஆண்ட ரெப்ரசென்ட் பண்ணுது, தென் பிட் வைஸ் ஆர், இது பிட் வைஸ் நார், இது பிட் வைஸ் எக்ஸ்ஆர், தென் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணும். அந்த மாதிரி வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றதுக்கு நம்ம ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்றோம். சோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10 வேல்யூ எக்ஸ் என்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். நெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டுன்னு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இன்டர்னலா ஒரு கம்ப்யூட்டர் மெமரில எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணும். மைனஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 10 இன்டர்னலா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் சோ ஆன் மல்டிபிளிகேஷனுக்கும் அப்படிதான், டிவிஷனுக்கும் அப்படிதான், மாடல் ஆபரேஷனுக்கும் சேம்.
So example for assignment operator da vandu inda slide la namba paakrom. So inga x equal to 10 nu na value assign pannirken. So x plus equal to 20 abindra statement ah inga execute pandrom. So idu eppadi execute aagum abina x equal to x plus 20 abindra execute aagum. So enna value print aagum 10 plus 20 13 nu screen la print aagum. Next statement x minus equal to 10 kuduthirken. Idu eppadi execute aagum na x equal to x minus 10 nu execute aagum. So 30 minus 10 vandu 20 nu screen la print aagum. Next x into equal to 10 அப்படின்றது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் x equal to x into 10 so 20 into 10 200 வேல்யூ ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட் டியூபிள்ஸ் டிக்ஷனரி எங்கெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் வேல்யூவோ இல்ல வேரியபிளோ ஒரு சீக்வென்ஸ்ல ஃபவுண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுவோம் இதுதான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸோட யூஸ் சோ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் தான் இந்த டேபிள ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம் இன் நாட் இன் இன் என்ன பண்ணோம்னா எக்ஸ் என்ற வேல்யூ வைல இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் நாட் இன் வந்து எக்ஸ் என்ற வேல்யூ வைல இல்லைன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் சோ அதான் இந்த எக்ஸாம்பிள்ல பாக்குறோம் சோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன் ஒய்க்கு சம் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கோம் சோ பிரிண்ட் பைத்தான் இன் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா பைத்தான் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் எக்ஸ் என்ற வேல்யூக்குள்ள இருக்கா வேரியபிள்குள்ள இருக்கான்னு செக் பண்றீங்க சோ பைத்தான் அப்படின்றது எக்ஸ் என்ற வேரியபிள்குள்ள இருக்கு சோ என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் நெக்ஸ்ட் ஹாய் இன் எக்ஸ் ஹாய் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எக்ஸ் என்ற வேரியபிள்குள்ள இருக்கான்னு செக் பண்றோம் அப்படின்ற ஹாய் என்ற ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ் குள்ள இல்ல அப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் சோ நீங்க கொடுத்த பர்டிகுலர் வேல்யூ அந்த பர்டிகுலர் வேரியபிள்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் நெக்ஸ்ட் ஹாய் நாட் இன் ஒய் சோ இந்த ஹாய் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஒய்ல இல்லனா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் சோ இங்க ஹாய் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஒய் என்ற வேரியபிள்குள்ள இல்ல சோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது ஒருவேளை இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் சோ இன்னோட ஆப்போசிட் தான் நாட் இன் சோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கோம்னா பிரிண்ட் 100 இன் ஒய்னு கேட்டிருக்கோம் ஒய்ன்ற வேரியபிள்குள்ள 100ன்ற வேல்யூ இருக்கான்னு கேட்டிருக்கோம் எஸ் இருக்கு அதனால ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணுது நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாம் ஐடென்டிட்டி ஆபரேட்டரும் சிமிலர் டு மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் தான் ஆனா இது என்ன பண்ணும்னா ஆப்ஜெக்டோட மெமரி லொகேஷனை வந்து கம்பேர் பண்ணும் சோ ஐடென்டிட்டி ஆபரேட்டர் தான் இந்த டேபிள ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் ஈஸ்னா தான் ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஐடென்டிட்டி ஆபரேட்டர் தான் இந்த ஸ்லைட்ல அப்பியர் ஆயிருக்கு சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் ஒய்க்கும் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே ஈக்குவல் தான் சோ எக்ஸ் வந்து ஒரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும் ஒய் வந்து ஒரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸோட மெமரி லொகேஷனை இசட்டும் பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ நெக்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் இஸ் இசட்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸும் இசட்டும் சேம் மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுனால ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஒய்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் செப்பரேட் மெமரி லொகேஷன்ல இருக்கு எக்ஸ் செப்பரேட்டான மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது ஒய் வேற மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது அதனால ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ணுது ஆனா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் சேம் தான் நம்ம வேல்யூவை கம்பேர் பண்ணல மெமரி லொகேஷனை தான் கம்பேர் பண்றோம் நெக்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஒய்யான்னு கேட்டா ட்ரூனு பிரிண்ட் பண்ணுவோம் எக்ஸும் ஒய்யும் சேம் மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது சோ இசட்ல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றதா இங்க ஷோ பண்ணிருக்கேன் சோ நீங்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் போது எக்ஸோட மெமரி லொகேஷனே இசட்டும் பாயிண்ட் அவுட் பண்றதுனால அதே வேல்யூவை இங்க ரெப்ரசென்ட் பண்ணுது நெக்ஸ்ட் ஆபரேட்டர் பிரசிடன்ஸ்னா என்னன்னு பாக்கலாம் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆபரேட்டர் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் இன்கேஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ல டூ ஆர் மோர் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அது அதுல எதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆபரேட்டர் பிரசிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆபரேட்டருக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம் அந்த ப்ரியாரிட்டி பேசிஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா உங்க சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் சோ அந்த ப்ரியாரிட்டியை தான் வந்து இந்த டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்
சோ ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ல பிராக்கெட் ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்னா பிராக்கெட் இருந்தது அப்படின்னா உங்க சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிராக்கெட்க்கு தான் கொடுக்கும். சோ பிராக்கெட்ல இருக்க வேல்யூவை தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் பவர் வேல்யூஸ்க்கு கொடுக்கும், தட் இஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஆபரேட்டர்ஸ்க்கு கொடுக்கும். 2 to the power of 3, 3 to the power of 6 அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சோ செகண்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்கும்னா பவர் வேல்யூஸ்க்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ, தென் யூனரி பிளஸ் யூனரி மைனஸ், பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் நீங்க ஏதாவது வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன், டிவிஷன், மாடுலோ ஆபரேஷன், ஃபுளோர் டிவிஷன், இந்த 4 ஆபரேஷன்ஸ்க்குமே ஈக்குவல் ப்ரியாரிட்டி தான். சோ இதுக்கு 4th ப்ரியாரிட்டி கொடுப்போம். நெக்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ப்ரியாரிட்டி ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஷிஃப்ட், பிட்வைஸ் ஆண்டுக்கான ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் ஆர், எக்ஸ்ஆர், அதுக்கப்புறம் கம்பாரிஷன் ஆபரேட்டருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும், தென் ஈக்வாலிட்டி ஆபரேட்டர் கொடுக்கும், தென் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப், லாஸ்டா தான் வந்து லாஜிக்கல் ஆபரேட்டருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல 6 - 2 கொடுத்துருக்கோம், into 2 பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸ்டேட்மெண்ட். சோ எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும், பிராக்கெட்ல இருக்க வேல்யூ தான், ஆனா மைனஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. மல்டிபிளிகேஷனுக்கு ஆபரேட்டருக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஆனா பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லையா உங்க ஆபரேட்டர் பிரசன்ஸ்ல. அதனால இந்த ஆபரேஷனை தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். 6 - 2 என்ன 4, சோ 4 into 2 8 ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுது. தென் 1 + 2 to the power of 3 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல என்ன ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பவர் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சோ 2 to the power of 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். 2 to the power of 3 வந்து 8, 8 + 1 9 ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இங்க மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் இருக்கு, பவர் ஆபரேஷன் இருக்கு. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா பவர் ஆபரேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சோ 3 to the power of 2 வந்து 9, 9 into 2 18 நீங்க ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் ஆபரேஷன் இருக்கு, ஆப்வியஸ்லி மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, சப்ராக்ஷனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. சோ இதுலயும் டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அடிஷனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டியை ப்ரொவைட் பண்ணும். இது இது மாதிரிதான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த ஆபரேட்டர் பிரசிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சோ பராந்தசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, தென் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்டா எதெல்லாம் யூஸ் பண்றோம், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம், சோ அது கொடுக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சோ ஆபரேட்டர் டாபிக் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமிங்க எப்படி ரன் பண்றது, எப்படி வந்து கோடிங்க டைப் பண்ணி ரன் பண்றது அப்படின்றத லேர்ன் பண்ணலாம். சோ ஒன்ஸ் நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டராக்டிவ் மோட் வந்து ஓப்பன் ஆயிடும். தட் இஸ் ஐடிஎல்இ மூலமா இந்த மோட ஓப்பன் பண்ணிருக்கேன். ஐடிஎல்இனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதுல இந்த ஷெல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 45 into 3 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இமீடியட்டா ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் எனது இன்ட்ராக்டிவ் மோட். நம்ம ஜஸ்ட் ஒரு கமாண்டை என்டர் பண்ண உடனே இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் கெட் பண்றோம். இது இன்டராக்டிவ் மோட். இந்த விண்டோ தான் வந்து இன்ட்ராக்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா பைத்தான்ல 2 modes இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல லேர்ன் பண்ணிருக்கோம் ஸ்கிரிப்ட் மோடு, இன்ட்ராக்டிவ் மோடு. இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட், ஜஸ்ட் ஒரு கமாண்ட் என்டர் பண்ணா இமீடியட் ரிசல்ட் கிடைச்சதுன்னா அது இன்ட்ராக்டிவ் மோட். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மோட்னா என்னன்னு பாக்கலாம். இப்போ ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். இந்த நியூ ஸ்கிரீன்ல உங்க கோடிங்க நீங்க டைப் பண்ணிட்டு ஃபைல போயிட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா .py எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணீங்கன்னா இந்த மோட் வந்து ஸ்கிரிப்ட் மோட். இங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பைத்தான் கோடிங்க வந்து எழுத போறோம். சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா a = 10 ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறேன். b = 20, c = a + b, தென் பிரிண்ட் சீனு பிரிண்ட் பண்றேன். சோ இந்த கோடிங் நீங்க எப்படி சேவ் பண்ணணும்னா ஃபைல்ல போயிட்டு சேவ். சோ ஃபைல்க்கான நேம் கொடுக்குறோம் add.py நான் கொடுக்குறேன். .py நம்ம பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். சேவ் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் சேவ் ஆயிடும். தென் ரன் பண்ணணும். ரன்ல போயிட்டு
run module அப்படினு கொடுத்தீங்கன்னா உங்க வேல்யூ ரன் ஆகும் சோ 13 பிரிண்ட் ஆகுது ஏன்னா நான் a ஓட வேல்யூ 10 கொடுத்திருக்கேன் b ஓட வேல்யூ 20 கொடுத்திருக்கேன் சோ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 13 ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு ப்ரோகிராம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரோகிராமை ஓபன் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இந்த ப்ரோகிராம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள்கான வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் சோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா பை ஈக்குவல் டு 3.14 வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து ரேடியஸ் வேல்யூவை கெட் பண்றோம் தென் அந்த கால்குலேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வேல்யூவை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றோம் இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் இங்க என்ன கொடுத்திருக்கேன்னா ஆர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட்னா கெட் பண்ற வேல்யூவை இன்டீஜரா ஸ்டோர் பண்ணு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இன்ட் ஆஃப் இன்புட்னு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இந்த ப்ரோக்ராம் இப்ப ரன் பண்ணலாம் ரன் மாடியூல் சோ என்டர் த ரேடியஸ்னு கேக்குதா சோ இங்க ரேடியஸ் வேல்யூ நான் வந்து 3 என்டர் பண்றேன் சோ அந்த ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை இங்க டிஸ்பிளே பண்ணுது நெக்ஸ்ட் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் அதையும் நம்ம இப்ப லேர்ன் பண்ணி பார்க்கலாம் சோ ஃபைல்ல போயிட்டு ஓபன் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரோக்ராம சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் தட் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ இயர் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம் ஸோ இனிஷியலாக வந்து பி அப்படின்ற வேரியபிள்ல பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்குறோம் நெக்ஸ்ட் என் அப்படின்ற வேரியபிள்ல இயரை வாங்குறோம் ஆர்ன்ற வேரியபிள்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வாங்குறோம் ஸோ எல்லாத்துக்குமே இன்ட்டு கொடுத்துருக்கேன் இன்ட்னா என்ன பண்ணணும்னா கெட் பண்ற வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 நம்மளோட ஃபார்முலாவை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் தென் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்கே ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுவோம் எஸ்ஐன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுவோம் இதுதான் வந்து நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை கமா கொடுத்து எஸ்ஐ கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கேன் கமா எஸ்ஐன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும் சோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் அமௌண்ட் என்டர் பண்றேன் 5000 நெக்ஸ்ட் சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டான வேல்யூ வந்து இங்க அப்பியர் ஆகுது சோ இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் ஆகுது ஸ்ட்ரிங் வேல்யூ அது ஸ்ட்ரிங் வேல்யூவை டைரக்டா பிரிண்ட் பண்ண சொல்லி டபுள் கொட்டேஷன்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் அதுதான் இங்க அப்பியர் ஆகுது சோ இதுதான் சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் சோ இது மாதிரி பைத்தான் ஷெல் விண்டோல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம எப்படி ரைட் பண்ணி ரன் பண்றது அப்படின்றத லேர்ன் பண்ணோம் சோ யூனிட் 2ல பிரசன்ஸ் ஆஃப் ஆபரேட்டர் டாபிக் ஓவர் நெக்ஸ்ட் டாபிக்ஸ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ